ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ராசி கற்கள் பயன்படுத்துவதால் ஒருவரின் விதி மாறிவிடுமா அதிர்ஷ்டம் கூடிவிடுமா இப்படி பலர் கேட்பது உண்டு இந்த உலகத்தில் நாம் பிறந்ததே நமக்கான கர்ம வினைகளை முடிப்பதற்காகத்தான் ராசி கற்கள் நம் கர்ம வினைகளுக்கான பலன்களை தாங்கிக் கொள்ளும் சக்தியை நேர்மறை எண்ணங்கள் மூலம் கொடுக்கின்றன எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த கற்களை அணிய வேண்டும் என்பதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அகத்திய பெருமான் தனது அகத்தியர் வாகடம் என்ற நூலில் நவமணிகளின் தரம் அறிவது எப்படி என்று கூறியுள்ளதை பற்றியும் அதிர்ஷ்ட கற்களுக்கான உலோகங்களும் அணிய வேண்டிய விரல்கள் பற்றியும் எந்த ராசிக்காரர்கள் எந்த கல்லை அணியக்கூடாது என்பது போன்ற ராசி கற்கள் பற்றி மேலும் சுவாரஸ்யமான பதிவுகள் வேண்டுமென்றால் நீங்கள் கமெண்டில் எஸ் என்று பதிவிடவும் சிலருக்கு ஜாதகத்தில் சிறப்பான கிரகநிலைகள் இருக்கும் போதும் கூட நன்மைகள் நடைபெறவில்லை என்ற எண்ணம் இருக்கும் அதனை சரி செய்ய சில வழிகள் உள்ளன அதில் ஒன்று நம்மை சுற்றியுள்ள நேர்மறை எண்ணங்களை அதிகரிப்பதன் மூலம் நம் வாழ்வில் சிறப்பான இடங்களை நம்மால் அடைய முடியும் அப்போது நல்ல கிரகநிலையும் உதவி புரியுமானால் பல சாதனைகளை நம்மால் நிகழ்த்த முடியும் சரி நேர்மறை எண்ணத்தினை எப்படி உருவாக்குவது இதற்காகவே ராசி கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவை ஒவ்வொருவருடைய ராசிக்கு ஏற்ப மாறக்கூடியவை மேலும் நவமணிகள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ஒரு கிரகத்தின் அம்சமாக கூறப்படுகிறது இந்த நவமணிகளை அணிவதன் மூலம் அந்த கிரகத்தின் நற்தன்மைகள் கதிர்வீச்சுக்களாய் நம் உடலில் ஊடுருவி குறிப்பிட்ட கிரகத்தின் பாதிப்புகளை சமன் செய்வதுடன் அதிர்ஷ்டத்தையும் வழங்குவதாக குறிப்புகள் கூறுகின்றன இன்றும் கூட தமிழர்கள் வீடு கட்ட துவங்கும் போது நவமணிகளை வீட்டின் தலைவாயிலில் புதைப்பதை நாம் பார்க்கலாம் இவை தவிர கோவில்களில் நவமணிகள் பெருமளவில் கருவறைகளிலும் கோபுர அஸ்திவாரங்களிலும் புதையுண்டிருப்பதாக குறிப்புகள் காணப்படுகின்றன இவையெல்லாம் இந்த நவமணிகளின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவதாகவே இருக்கின்றன இப்படி பல மகத்துவம் வாய்ந்த ராசி கற்களை அணிவதன் மூலமாக ராசியினுடைய நற்பலன்களை நாம் எளிதில் அடையலாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த கற்களை அணிய வேண்டும் என்பது தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ராசிக்கல் பொருத்தமாக இருக்கும் என்பது ஒரு முக்கியமான விஷயம் நமது பிறப்பு ராசியை பொறுத்து சரியான ராசிக்கல்லை தேர்ந்தெடுப்பது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஒவ்வொரு ஜாதகரின் கிரக அமைப்பு அவற்றின் சாதக பாதகங்களை வைத்து மட்டுமே நபமணிகளை நாம் பரிந்துரைக்க முடியும் அதாவது பிறந்த ராசி ராசி அதிபதி நட்சத்திரம் தசாபுத்தி போன்றவற்றை கருத்தில் கொண்டே யாருக்கு எந்த வகை ரத்தினம் பொருந்தும் என்பதை நம்மால் குறிப்பிட முடியும் எனவே ஜோதிடரின் ஆலோசனை பெற்ற பின்னே நாம் ராசி கற்களை அணிவது சரியான முறை ஆனால் பொதுவாக எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசி பொருத்தமானவை அதை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது மேஷம் மேஷத்துக்கான ராசிக்கள் வந்து பவளம் இதை ஆங்கிலத்தில் காரல் அப்படின்னு சொல்வாங்க மேஷ ராசிக்காரர்கள் அணிய வேண்டிய பவலத்தை அணிந்தால் தெய்வ கடாட்சம் கிடைக்கும் தேவையற்ற கோபங்கள் மறைந்து அனைவரிடமும் அன்பு உற்றெடுக்கும் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் அதிர்ஷ்டம் உண்டாகும் இது மனதிலுள்ள தீய எண்ணங்களை அழிக்கும் தெய்வ சிந்தனையை தரும் நல்லறிவையும் துணிவையும் கொடுக்கும் நமக்கு தைரியத்தை கொடுக்கும் தொழில் செய்யும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் பதவி உயர்வு கூட கிடைக்கும் மேலும் இதை செவ்வாய் தசை உள்ளவர்கள் கூட அணிந்து கொள்ளலாம் ரிஷப ராசிக்கான ராசிக்கள் பார்த்தீங்கன்னா வைரம் ஆங்கிலத்தில் டைமண்ட் ரிஷபராசிக்காரர்கள் இந்த வைரத்தை அணிந்தால் மகிழ்ச்சியையும் யோகத்தையும் வசீகரத்தையும் கொடுக்கும் தோற்ற உண்டாகும் மனம் மெய் ஆகிய இரண்டினுக்குமே பலம் சேர்க்கும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் தொழில் விருத்தி நடைபெறும் வெற்றி செல்வம் அதிர்ஷ்டம் போன்றவற்றை தான் வைரம் நமக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடியது நல்ல தூக்கத்தையும் கொடுக்கக்கூடியது வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் சுக்கிரதசை நடப்பவர்களும் தாராளமாக வைரத்தினை அணியலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கான ராசிக்கள் பார்த்திங்கன்னா மரகதம் ஆங்கிலத்தில் இதை எமரால்ட் அப்படின்னு அழைப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள் மரகதத்தை அணிந்தால் செய்யும் தொழிலில் விருத்தியும் அதிர்ஷ்டத்தையும் அளிக்கும் பேச்சில் கவனமும் சாமர்த்தியமும் அதிகரிக்கும் நல்ல கல்வியை கொடுக்கும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் பேச்சாற்றல் வளரும் நினைவாற்றலை பெருக்கும் இது அதிர்ஷ்டத்தையும் நல்ல எண்ணங்களையும் உருவாக்கும் இது தொழில் விருத்தியை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரும் நல்ல கற்பனை வளத்தை கொடுக்கும் மலட்டுத்தன்மையை போக்கும் தீய சக்திகளிடமிருந்து நம்மை காப்பாற்றும் மரகதத்தை புதன் தசை நடப்பவர்களும் கூட அணியலாம் கடகராசிக்காரர்கள் அணிய வேண்டிய ராசிக்கள் பார்த்தீங்கன்னா முத்து ஆங்கிலத்தில் கடக கடகராசிக்காரர்கள் அணிய வேண்டிய இந்த முத்தை அணிந்தால் அமைதியும் மகிழ்ச்சியும் செல்வ விருத்தியும் அளிக்கும் மனதில் எழும் தேவையில்லாத சந்தேகங்களை நீக்கும் உறவினர் நண்பர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புக்கள் நீங்கும் லக்ஷ்மி கடாட்சத்தினை கொடுக்கும் தொழில் விருத்தி தன தானிய விருத்தி உண்டு தன்னம்பிக்கை வளரும் ஆண்களுக்கு தன்னம்பிக்கையையும் பெண்களுக்கு பாதுகாப்பு உணர்வையும் தரும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையை தரும் நீண்ட ஆயுளை தரும் உறவுகளை வலுப்படுத்தும் நட்பினை பாதுகாக்கும் முத்தை புதன் தசை நடப்பவர்கள் கூட அணியலாம் அடுத்ததா சிம்ம ராசி பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் அணிய வேண்டிய ராசிக்கள் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் ஆங்கிலத்தில் இதை ரூபின்னு சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரர்கள் மாணிக்கத்தை அணிந்தால் உள்ளத்தில் ஏற்படும் உணர்ச்சி கொந்தளிப்புகளை இது கட்டுப்படுத்தும் வீணான பேச்சுவார்த்தைகளை குறையும் தீய நண்பர்களின் தொடர்புகள் நின்று போகும் நல்ல உடல் நலத்தை கொடுக்கும் இது மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரும் வாழ்வில் உயர்வை தரும் புத்தி சாதுரியத்தை தரக்கூடியது தான் மாணிக்கம் நீண்ட ஆயுளை கொடுக்கும் மன உறுதியையும் தன்னம்பிக்கையையும் தரும் கருத்து வேறுபாடுகளை நீக்கும் நல்ல தூக்கத்தை தரும் நினைவாற்றலை அதிகப்படுத்தும் தொழிலில் லாபம் கிட்டும் சூரிய திசை நடப்பவர்கள் கூட மாணிக்கம் அணிவது ரொம்பவே சிறந்தது கன்னி ராசிக்காரர்கள் அணிய வேண்டிய ராசிக்கள் பார்த்தீங்கன்னா மரகதம் இது வந்து எமரால்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கன்னிராசக்காரர்கள் இந்த மரகதத்தை அணிந்தால் தொழில் விருத்தியையும் அதிர்ஷ்டத்தையும் அளிக்கும் மலட்டுத்தன்மையை போக்கும் காதல் உணர்வை தரும் சிறந்த கல்வியை கொடுக்கும் பில்லி சூனியங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் பேச்சாற்றலை வளர்க்கும் உடல் வளர்ச்சி பெறும் மரகதக்கல்லை உற்று நோக்கினாலே புத்துணர்ச்சியை தான் மரகதம் மேலும் புதன் தசை நடப்பவர்களும் மரகதத்தை அணியலாம் அடுத்து துலாம் ராசி பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்கள் அணிய வேண்டியதும் வைரம்தான் ஆங்கிலத்தில் இதை டைமண்ட்னு சொல்வோம் துலாம் ராசிக்காரர்கள் வைரத்தினை அணிந்தால் குடும்ப சிக்கல்கள் தீரும் மனதிடத்தை அதிகரிக்கும் இதன் மூலமாக காரணமறியா பயங்கள் குறைந்து போகும் இது நாவன்மையை தரும் மகிழ்ச்சியையும் யோகத்தையும் தரக்கூடியது தான் வைரம் நல்ல வசிகரத்தை தரும் நெஞ்சுறுதியை தரும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் ஆண் பெண் உறவை வலுப்படுத்தும் நல்ல தூக்கத்தை கொடுக்கும் பிறருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை போக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் பிறரிடம் உங்களுடைய மதிப்பு உயரும் நல்ல உடல் பலத்தை கொடுக்கும் சுக்கிரதசை நடப்பவர்களும் தாராளமாக வைரத்தினை அணியலாம் விருச்சிக ராசிக்கான ராசிக்கள் பவலம் ஆங்கிலத்தில் இதை காரல்னு சொல்வாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் அணிய வேண்டிய இந்த பவளம் செவ்வாய் மற்றும் கேது திசை நடப்பவர்களும் கூட பவலம் அணியலாம் இதை அணிந்தால் தெய்வ கடாட்சம் கிட்டும் கோபம் குறையும் அதிர்ஷ்டம் உண்டாகும் நல்ல துணிச்சலை தரும் பொறாமை வெறுப்பு போன்ற தீய குணங்களை போக்கி ஞானத்தை கொடுக்கும் பயத்தை போக்கும் தொழில் செய்யும் வாய்ப்புகள் உருவாகும் மனதில் உள்ள வெறுப்பு எண்ணம் மறைந்து அன்பு பெருக்கெடுக்கும் பேச்சாற்றல் அதிகரிக்கும் தெய்வ அனுகூலங்கள் கிட்டும் குழந்தைகளின் அறிவு அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உயர்ந்து செயல்களில் வெற்றி கிடைக்கும் கேது தசை நடப்பவர்கள் பவலம் அணிவது பதவி உயர்வு கிடைக்க வழிவகுக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது தனுசு ராசிக்கான ராசிக்கல் தனுசு ராசிக்கு கனக புஷ்பராகம் ஆங்கிலத்துல டோப்பாஸ்ன்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரர்கள் அணிய வேண்டிய இந்த கனக குரு தசை நடப்பவர்களும் அணியலாம் இதை அணிந்தால் மன நிம்மதியை கொடுக்கும் நல்ல செல்வத்தை கொடுக்கும் இந்த கல் அணிவது நமக்கு கம்பீரத்தை கொடுக்கும் துணிச்சல் பிறக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் திருமண தடை நீங்கும் வீடு கட்டும் வாய்ப்பு உண்டாகும் பெரும் புகழ் கிடைக்கும் சூழ்ச்சிகளில் நம்மை விடுவிக்கும் குருதசை உள்ளவர்கள் இதனை அணிவது நல்ல செல்வ விருத்தியை கொடுக்கும் ஆரோக்கியமான உடல் மற்றும் மனதினை வழங்கும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் புது வீடு கட்டும் யோகம் கிடைக்கும் மனக்குழப்பங்கள் தீரும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மகரம் மகர ராசிக்காரர்கள் அணிய வேண்டிய ராசிக்கல் நீலக்கல் ஆங்கிலத்தில் ப்ளூ சஃபயர்னு சொல்வோம் மகர ராசிக்காரர்கள் இந்த நீலக்கல்லை அணிந்தால் சமூகத்தில் நல்ல செல்வாக்கு உயரும் தெய்வீக சிந்தனை பெருகும் நல்ல செல்வ வளத்தை கொடுக்கும் நல்ல பண்புகளை கொடுக்கும் உடல் பலத்தை அதிகரிக்கும் ஆழ்மனது தெளிவை கொடுக்கும் பகையை போக்கக்கூடியது தான் இந்த நீலக்கல் வம்பு வழக்கு இருந்தால் நமக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் ராகு மற்றும் சனி தசை நடப்பவர்களும் நீலக்கல் அணியலாம் கும்பராசிக்காரர்கள் அணிய வேண்டியதும் பார்த்திங்கன்னா நீலக்கல் தான் அதாவது ப்ளூ சஃபயர் கும்பராசிக்காரர்கள் இந்த நீலக்கல்லை அணிந்தால் செல்வவளம் பெருகும் சமூகத்தில் நல்ல செல்வாக்கு கிடைக்கும் திருஷ்டியை தடுக்கும் ஞானம் சாந்தம் கொடுக்கும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரவல்லது தான் நீலக்கல் தியானத்திற்கு உகந்தது திருமண உறவை மேம்படுத்தும் வீண் வம்பு வழக்குகளிலிருந்து நம்மை காப்பாற்றும் பெருந்தன்மையை வளர்க்கும் ராகு மற்றும் சனி தசை நடப்பவர்களும் கூட நீலக்கல் அணியலாம் கடைசியாக நம்ம பார்க்க போற ராசி மீன ராசி மீன ராசிக்காரர்கள் அணிய வேண்டிய ராசிகள் பார்த்தீங்கன்னா கனக புஷ்பராகம் ஆங்கிலத்தில் டோபாஸ் மீன ராசிக்காரர்கள் கனக புஷ்பராகம் அணிந்தால் செல்வ விருத்தியை கொடுக்கும் தோற்றத்தில் கம்பீரம் உண்டாகும் துணிச்சல் பிறக்கும் பொருளாதார முன்னேற்றம் கிட்டும் திருமண தடை நீங்கும் கோபம் குறையும் நிலம் வீடு வாகனம் வாங்கும் நிலை உருவாகும் பகை சதி சூழ்ச்சி ஆகியவற்றிலிருந்து காக்கும் நல்ல நட்பை கொடுக்கும் குரு தசை நடப்பவர்களும் கூட கனக புஷ்பராக அணியலாம் பொதுவாக ஆண்கள் தங்கள் வலது கை மோதிர விரலிலும் பெண்கள் இடதுகை விரலிலும் ராசி கற்களை அணிதல் வேண்டும் சிறு குழந்தைகளாயின் கழுத்தில் அணியலாம் இவ்வாறு அணியும் போது அந்த கல்லானது உடலில் படும் வண்ணம் அமைத்து கொள்வதே சிறப்பு நாம் முன்பே சொன்ன மாதிரி நமது பிறப்பு ராசியை பொறுத்து சரியான ராசிக்கல்லை தேர்ந்தெடுப்பது மிக மிக முக்கியம் ஒவ்வொரு ஜாதகரின் கிரக அமைப்பு அவற்றின் சாதக பாதகங்களை வைத்து மட்டுமே நவமணிகளை பரிந்துரைக்க முடியும் அதாவது பிறந்த ராசி ராசி அதிபதி நட்சத்திரம் தசாபுத்தி போன்றவற்றை கருத்தில் கொண்டே யாருக்கு எந்த வகை இரத்தினம் பொருந்தும் என்பதை பற்றி குறிப்பிட முடியும் எனவே ஜோதிடரின் ஆலோசனை பெற்ற பின் அணிவதே சரியான முறை வாழ்வில் நேர்மறை எண்ணங்களை அதிகரிப்பதன் மூலம் நம் வாழ்வில் சிறப்பான இடங்களை நம்மால் அடைய முடியும் அப்போது நல்ல கிரகநிலையும் உதவி புரியுமானால் பல சாதனைகளை நம்மால் நிகழ்த்த முடியும் அப்படி நேர்மறை எண்ணத்தினை பெருக்குவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ராசி கற்கள் அணியும் வழிமுறை இந்த பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டுமல்லாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது இப்படிப்பட்ட நல்ல பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்